ஹாய் நம்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைல்ஸ், மார்பிள் டைல்ஸ், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் ஃப்ளோரிங்க்கு மார்பிள் டைல்ஸ் போடுறாங்க, இப்போ கிச்சன் மேடைக்கும் மார்பிள் டைல்ஸ் போடுறாங்க. நம்ம ரெண்டு கிச்சன் மேடை மார்பிள் டைல்ஸ் தான் போட போகிறோம். ஒன்று வந்து பாலிஷ் உள்ளது, இன்னொன்று வந்து ரப்பாக உள்ளது, மேட் மாதிரி இருக்கும். அது ரெண்டு கிச்சனுக்கும் ஒவ்வொரு மாடலில் போடுறோம். ஆனால் ரெண்டுமே வந்து இந்த மார்பிள் டைல்ஸ் தான் போடுறோம். அது வந்து மார்பிள் டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தர வலிச்சுட்டு போடலாம், கை காலையும் வச்சு போடலாம். ஆனால் அந்த மார்பிள் டைலில் என்னென்னா, நம்ம கிரானைட்டுன்றதுனால கை காலை வச்சு போடுவோம். அதனால் ஏன் அப்படி போடுவோம்னா, ஒரு ஒரு கல் திக்னஸாக இருக்கும், ஒரு கல் மெலிசாக இருக்கும். அதனால் நம்ம கை காலை வச்சு போட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இது வந்து கல் வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கும், டைல்ஸ் எப்படி இருக்கோ ஒரே சைஸாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கை கலவு மாதிரி வைக்காமல் தர வலிச்சு தட்டுங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நோசிங்லாம் நம்ம பண்ண முடியாது. அதாவது நம்ம கிரானைட்னால் நோசிங் பண்ணுவோம், இதில் நோசிங் பண்ண முடியாது. ஒரு ஒரு ப்ராடக்டில் வந்து நோசிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு வந்து நோசிங் நம்ம பண்ணாத மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் மேலே அந்த அதாவது ஃபினிஷிங் உள்ள அந்த எஜ்ஜை வந்து நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணி ஒன்று இன்ச்சு பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது எதுவும் நோசிங் எதுவும் பண்ணதால அது நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் அந்த நோசிங் எதுவும் பண்ண தேவையில்ல. இன்னொரு ப்ராடக்டில் வந்து ரெண்டு விதமாக தான் இருக்குது, அதில் நீங்கள் நோசிங்கும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பட்டி ஒட்டி அதுவும் செய்யலாம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து மேட் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி. பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஒளி நல்லா தெரியும், நல்லாயிருக்கு இந்த டைல்ஸு. நீங்கள் மார்பிள் டைல்ஸ் போடுறது இந்த பீடிங் கூட பார்த்திங்கன்னா நேச்சுரல் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சைடு வந்து நோசிங் எதுவும் பண்ணல, அதாவது கம்பெனி கொடுத்த அந்த பிராண்டே தான் அது எஜ்ஜில் அப்படியே வச்சு ரொம்ப ஒட்டியிருக்கும். அதனால் நீங்கள் பார்க்கறதுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இந்த கல் வாங்கி போட்டு பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. புதுசாக நம்ம வரும்போது இந்த இது வந்து நம்ம போட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கட் பண்ணி இருக்கிற கல் பார்த்திங்கன்னா மேட் மாதிரி இருக்குது. அந்த கல் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, மேட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது ஆனால் இதை வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்து நல்ல இந்த ரஃப் பிளேடெலாம் போடாதீங்க, நார்மல் இந்த நைஸ் பிளேடு மாதிரி இருக்கும் அதுக்குன்னு. ஏன்னா இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உடஞ்சிடும், அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற பிளேடு வாங்கி நீங்கள் கட் பண்ணி போடுங்க. ஏன்னா பிசுறு அடிக்கும், அதெல்லாம் பார்த்தா. இப்போ நம்ம ஒரு ஜாயிண்ட்டை ஓட்டுறோன்னா அந்த ஜாயிண்டில் வந்து பிசுறு அடிக்கும். அதனால் நீங்கள் நல்ல பிளேடாக வாங்கி போடுங்க. அது இல்லாமல் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு உடஞ்சிடும், அதை வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். அது இல்லாத இப்போ இந்த கல் போடுறதுக்கு நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போடுறோம். இது வந்து ஒரே முழுகில் தான் போடணுன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கல் வந்து நம்ம கீழேருந்து, அதாவது கீழே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வழி எத்தனை வர படி சின்ன படியாக இருக்கிறதுனால நம்ம இதுக்காக நம்ம வெல்டிங்லாம் பண்ணி அது ஒரு சேஃப்டிக்காக செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம மேலே ஏற்றி இந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இந்த கல்லை எடுத்து ஒரே முழுக்கல்லாகவே போடணுன்றதுக்கோசம் அதை அப்படியே சேஃப்டிக்காக நம்ம மேலே ரூப்பில் ராட்டின மாதிரி கட்டி மேலேருந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர்கள்லாம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது மாதிரி தெரிஞ்சுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி மார்பிள் டைல்ஸ் போட்டோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.